ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சங்கு போட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த சங்கு போட்டி குடிக்கிறதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சங்கு போட்டி ப்ளூ டீ குடிக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சுகரோட லெவலை வந்து கண்ட்ரோலில் வைக்குங்க. வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது இயர்லி மார்னிங் வந்து குடித்தாங்கன்னா சுகரோட லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்குங்க. அப்புறம் வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து இதை குடித்தாங்கன்னா ஹார்ட் வந்து அடைப்பு இருந்தால் கூட கிளியர் ஆகிடும். சிறுநீரக கோளாறுகள், சிறுநீரக பிரச்சனை ஏதாவது இருந்தால் கூட, எரிச்சல் ஏதாவது இருந்தால் கூட இந்த டீயை வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கிளியர் ஆகிடுங்க. குழந்தைகளோட ஞாபக சக்தியை அதிகமாக்குறதுக்கு எக்ஸாம் டயத்தில் இந்த மாதிரி டயத்துல எல்லாம் இந்த டீயை அதிகமாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களோட ஞாபக சக்தியை வந்து அதிகமாக்குங்க. நல்ல தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த டீயை குடிச்சிட்டு படுத்தா நல்ல தூக்கம் வருங்க. எல்லா நோய்களுக்குமே ஒரு பெரிய அருமருந்தாக இருக்கும் இந்த டீ. அதனால் ஒரு சங்கு பூ கிடைச்சா கூட மிஸ் பண்ணாமல் இந்த டீயை போட்டு குடிச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நிறைய ரெசிபிஸ் வந்து இந்த சங்குப்பூ தண்ணியில் செய்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டீயை சங்குப்பூ டீ செய்கிறதுக்காக ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க. ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த தண்ணிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து நாலுலேருந்து அஞ்சு பூ சேர்த்துக்கிறாங்க. சங்குப்பூ சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதி வரட்டுங்க. அந்த பூவில் இருக்க எசன்ஸ் பூரா இந்த தண்ணியில் இறங்கணும். ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுருவோங்க. நல்லா கொதி வந்துருச்சு, அதோடய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிருச்சுங்க. இந்த டீயை வடிகட்டிட்டு ஒரு டம்ளரில் சேர்த்துட்டு ஒரு கால் முடி அளவுக்கு லெமன் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரையாவது வெள்ளமாவது சேர்த்து அதோட கலந்து குடித்தோம்னா ரொம்பவே ஃப்ரெஷ்னஸாக. சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தால் இந்த நாட்டு சர்க்கரையை தவிர்த்துட்டு இந்த லெமனையும் அந்த தண்ணியும் குடிச்சிங்கன்னா சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோலில் வைக்குங்க. இந்த சங்குப்பூ டீயை காலையில் இயர்லி மார்னிங் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. இனிமேல் ஒரு சங்குப்பூ கிடைச்சா கூட அதை மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.